இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? டெல்லி மது கொள்கை ஊழல் தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரிக்கின்றன. இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மிக்கு கைமாறியது தொடர்பாக சவுத் குரூப் நிறுவன பங்குதாரரும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்தது. நீதிமன்ற காவலில் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்த பின் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் மது கொள்ளை முறைகேடு தொடர்பாக கவிதாவுக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. கவிதாவின் உதவியாளர் புச்சி பாபுவின் மொபைல் போனை பறிமுதல் செய்து வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்ற விவரங்களை திரட்டினர். அதில் வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்கள் கிடைத்துள்ளன. அது தொடர்பாக திகார் சிறையில் உள்ள கவிதாவிடம் நேரில் விசாரிக்க அனுமதிக்க கோரி டில்லி ரோஸ்வேலி கோர்ட்டில் சிபிஐ முறையிட்டது. சிறையில் கவிதாவை விசாரிக்க கோர்ட் அனுமதி வழங்கியது. இந்த வழக்கில் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் கவிதாவிடம் சிபிஐ நடத்தும் விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.